தென்னோலை சுரங்கம் தோண்டி எனும் வண்டு இனத்தால் அம்பாறை மாவட்டம் கரையோர பகுதிகளிலுள்ள தென்னை மரங்களில் ஏற்பட்டு வரும் நோய் தாக்கத்தினை கட்டுப்படுத்த முடியாமலுள்ளதாக அங்குள்ள தென்னந்தோட்ட உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த தென்னை மரத்துங்களில் இந்த ஓலையில் ஒரு வகையான பீடை தாக்கம் உண்டு தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வந்து இப்போ தற்போது கூடுதலாக பரவி கொண்டு போகிறது. அதே மாதிரி இதனால் இந்த பச்சையம் பாதிக்கப்படுறதுனால தென்னை மரம் காய்க்கிற வீதம் குறையுது. சில தென்னை மரங்கள் இறக்குற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது தென்னை பாய்ச்சி சபையால் சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் இருந்தும் எந்த அளவுக்கு சிகிச்சை ஆகியிருக்குமென்றது இதை உறுதிப்படுத்தக்கூடிய முடியாமல் இருக்குது. தற்போது பரவி கொண்டு தான் வந்து கொண்டிருக்கு. இதனால் உற்பத்தி பாதிக்கப்படுது. இப்போ 15 சாதாரணமாக 15 காய்க்கிறா சாதாவாக காய்காமல் விடுது. அந்த பச்சையம் அந்த பாதிக்கப்படுற ஓலையில் அதை வாட பால் இந்த சேர்த்து தான் இருக்குது. அதால் பாதிக்க முற்றாக பாதிக்கப்படுது சில தென்னை மரங்கள். அண்மை காலமாக ஒலியில் பகுதியில் தென்னோலை சுரங்கம் தோண்டி எனப்படும் பூச்சி இனத்தால் தென்னை மரங்கள் கணிசமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. தென்னை ஓலையில் உள்ள தென்னை ஓலையில் முட்டையிட்டு அதன் வளர்ச்சி பருவங்கள் வந்து தென்னோலை ஓலையில் உள்ள உள்ளிழையங்களை உணவாக உட்கொள்வதன் மூலம் தென்னோலை முற்றுமுழுதாக பாதிப்படைகின்றது. இதன் காரணமாக தென்னை மரத்தின் உற்பத்திகள் 20% 80% அளவு குறைவடைகிறதுக்குரிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த வண்டு இனமானது தென்னை ஓலையில் முட்டைகளை இடுகின்றன. இதன் பின்னர் முட்டையிலிருந்து வெளிவரும் வண்டுகளின் வளர்ச்சி பருவங்கள் தென்னோலைகளின் உள் இழையங்களை உணவாக உட்கொள்ள தொடங்குகின்றன. இதனால் தென்னோலைகள் முற்றுமுழுதாக பாதிப்படைகின்றன. இதன் காரணமாக தென்னை மரங்களின் உற்பத்திகள் 80% வரை வீழ்ச்சியடைகின்றன என்று கூறப்படுகிறது. தற்போது தென்னையோலை சுரங்கம் தோண்டியினால் ஏற்படும் நோய் தாக்கம் மிக அதிகரித்து காணப்படுவதாக, உயிரியல் கட்டுப்பாட்டின் மூலம் இந்த நோயினை கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது தென்னையோலை சுரங்கம் தோண்டி எனும் வண்டினத்தை அழிப்பதற்காக தெங்கு பயிர்செய்கை அதிகார சபையினர் மொனரகுரடபோஸ் என்கிற ரசாயனத்தை சிபாரிசு செய்து வழங்கி வருகின்றனர். ஆயினும் விவசாயிகள் அனைவரும் ஒரே காலப்பகுதியில் இந்த ரசாயனத்தை பயன்படுத்த முடியாமையினால் குறித்த நோயினை முற்றாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அப்பிரதேசத்திலுள்ள விவசாயி ஒருவர் கூறுகிறார். அம்பாறை மாவட்டத்தில் இவ்வாறு தென்னோலை சுரங்கம் தோண்டி எனும் நோய் அதிகரித்து காணப்படுவதால் தெங்கு பொருட்களுக்கான விலை மிகவும் உயர்வடைந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தேங்காய் மற்றும் தென்னை ஓலைகளுக்கு அதிக கிராக்கியும் விலையும் சந்தையில் ஏற்பட்டுள்ளன. இதேவேளை இந்த நோய் தாக்கம் காரணமாக ஏராளமான தென்னை மரங்கள் இறந்துவிடும் நிலையில் காணப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். எனவே தென்னோலை சுரங்கம் தோண்டி எனும் வண்டு இனத்தினால் பெருகி வரும் இந்த நோயினை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உரிய தரப்பினர் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இப்பகுதி தென்னந்தோட்ட உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.